ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, போக்கெமோன் சன் அண்ட் மூனுடைய அடுத்த எபிசோடான 15th எபிசோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 16th எபிசோடை தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சுவாரஸ்யமாகவே இருக்கும். இதுக்கு முன்னே பழைய எபிசோட்ஸ் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பழைய எபிசோடுக்கான பிளேலிஸ்ட் இருக்குது, போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லாருமே ஆஷு, லூனா, மாலோ எல்லாருமே கடற்கரை ஓரமாக நிற்கிறாங்க. பாப்புடியோ வந்து வாட்டர் பலூனை உருவாக்க ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா அதில் உக்காந்து அது பறக்கணும்னு ஆசைப்படுது. அதே போல் நம்ம பாப்புலியாவும் ஒரு ஸ்ட்ராங்கான வாட்டர் பலூனை உருவாக்கி பறக்கவும் செஞ்சிடுச்சு. அதை காட்டுறதுக்காக தான் இங்கே வந்து எல்லோரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஆஷ் இருந்துக்கிட்டு நானும் இது மாதிரி பறக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம வெயிட் அதிகம் அதனால் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லூனா கலாச்சிட்ருக்கா. அதுக்கு பீக்கச்சுக்கு சிரிப்புனா தாங்கவும், சரி எங்கள் போக்கிமோனாவது கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பீக்கச்சு, ரவுலட் எல்லாமே வந்து லைனை நிற்க சொல்கிறாங்க. அதனால் நின்னா ரவுலட்டு தூங்கிட்டே இருக்குது. அங்கே அந்த நேரத்துக்கு பவுன்செட்டுக்கு தும்பல் வந்துடுது. தும்பின உடனே அதிலிருந்து வர வாசனையினால் இது எழுந்து அதிரி பயந்து அப்படியே பயந்து வேகமாக பறந்து போயிட்டு அந்த வாட்டர் பலூன்லேயே போயிட்டு மோதிடுது. அதுக்குள்ளவே பாப்புலேயோ இருக்குது, ஆனால் வாட்டர் பலூன் வெடியில் அதுக்குள்ளவே அந்த மோதனை வாசி என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து தொலைவாக வந்து ஜெம் பண்ணி அப்படியே கடல்லேருந்து மலை பக்கமாக போயிடுது. அப்படியே பார்த்த உடனே சும்மா இருந்த சிங்கத்தை சீண்டி விட்ட கணக்கெல்லாம் ஆகிடுச்சு, எங்கடா போய் தேர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ரவுலட்டு பாப்புலியோ வந்து பறந்து வராங்க, பறந்து வந்து காட்டுக்குள்ளே விழுகிறாங்க. அந்த நேரத்தில் பாப்புலியோனால் பறக்க முடியாது. அதை பார்த்துட்டு நம்ம ரவுலட்டு ரொம்ப பயந்து, ஐயோயோ இந்த பையனுக்கு பறக்க தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவுலட்டு போய் பிடிச்சிருது. அதுக்குள்ளேயே நம்ம பாப்புலியாவும் பயந்துருது. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம டீம் ராக்கெட் வந்து பிவியரோட கொகையவே சீக்ரெட் பேஸாக மாற்றிட்டாங்க. அவங்க என்ன பேசிகிட்ருக்கோன்னா, இந்த ஆண்டனாவை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ரீஜன் இருக்க பர்டிகுலராக போக்கிமான் எல்லாத்தையுமே இங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம் பற்றி அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதே ஆண்டனா மேலேயே வந்து விழுறாங்க. யாரா உழுந்தது படுபாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பார்க்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாப்புலியாவோ ரவுலட்டோ ரவுலட்டுக்கிட்ட அந்த ரிங்கு மாட்ட போனால அந்த ரிங்கு போய் தலையில் மாட்டிக்குது. அதனால் அந்த ரவுலட்டுக்கு பயம், இதனால் பறக்கவும் இல்லை. ஐயோ மாட்டிக்கிச்சே, ஐயோ மாட்டிக்கிச்சேன்னு சொல்லிட்டு சுற்றினே இருக்குது. என்னடா இவங்களா இப்போ ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸிக்கு மனசுலேயே ஒரு சந்தோஷம் பிளானும் போட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு ரெண்டு போக்கிமோனையும் வச்சு நம்ம பிக்கச்சு பிடிச்சிடலாம். அதனால் வந்து நம்ம மியாத்தையும் மெரிலினியா போக்கிமோனையும் ஏவி விடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம பாப்புலியோ வந்து வாட்டர் பாலால் அவங்கள தாக்கி போட்டு நம்ம ரவுலட்டை அதனுடைய மூகை வச்சுட்டே ஊட்டிட்டு ஓடிடுது. மிமிக்கு வந்து எனக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது, எங்கன்னா போனடா வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பார்த்துட்ருக்கு. இப்போது மியாத்தும் மெரிலினியாவும் நம்ம ரவுலட்டையும் பாப்புலியாவையும் துரத்திட்டே வர, திரும்பவும் பிவியர் வந்து நம்ம ஜெஸி அண்ட் ஜேம்ஸை பிடிச்சிட்டு போயிடுது. அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம ஆஷு எல்லாருமே தேடிட்டு வராங்க, ரவுலட்டு அதே போல் ராஃப்ராப்பும் தேடிட்டே வராங்க. ஊ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே விழுந்துச்சுன்னு நம்ம பவுன்செட் தேட போயிட்டுருக்கு. அதே போல் நம்ம பாப்புலியோ வந்து நம்ம ரவுலட்டை இதனால் பறக்க முடியாத வச்சு அவனுடைய மூக்கு மலையை தவிட்டுருக்கான். அந்த நேரத்தில் மியாத்தும் நம்ம மெரிலினியாவும் பார்த்துடுறாங்க. மியாத்து வந்துக்கிட்டு இவனுங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அட்டாக் பண்ணுவோம், பாய்சன் ஸ்டிங்கால் அட்டாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாவை சொல்ல, இதுவும் போய் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது ஏதோ ஒரு ஃபயர் அட்டாக் வந்து இவங்க ரெண்டு பேருமே காப்பாற்றிடுது. அது என்னடா அப்படின்னு பார்க்க, நம்ம லிட்டனு தேங்க்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம பாப்புலியோ இருக்க பொய்க்கச்சும் அந்த பக்கம் தேடிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மியாத்து, நீயாடா உன்னை விடமாட்டினா என்ன, நம்ம லிட்டன் ஒரே ஸ்னாப் தான் அப்படியே நம்ம மியாத்தை சாச்சி புட்டானா அதுவும் படுத்துட்ருக்கு. அதுக்கப்புறமா நம்ம லிட்டனும் இவங்கள கூட்டிகிட்டு வருது. எங்கடா கூட்டிகிட்டு வருதுன்னா, அங்கே பழைய ஆஷ் சந்திக்கும்போது ஒரு தவளை இருந்தாங்களா அந்த இடத்த விட்டு இங்கே தான் அந்த பாலத்துக்கு அடியில் தான் இவங்க வாழ்ந்துட்டு வராங்க போல். இங்கே கூட்டிகிட்டு வருது. அப்படி கூட்டிகிட்டு வந்தால் டவுலட் போக்கிமோனும் இருக்குது. அதாவது அது கூட அந்த போக்கிமோனும் இருக்குது. டவுலட்டும் யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாருன்னே தெரியல இது பண்ணிகிட்ருக்காங்க. டவுலட் பார்த்த உடனே நம்ம
பாவம் ரவுலட்டுக்கு ரொம்பவே ஷாக்கு. ஏ என்னடானே, அதுக்கப்புறமா அந்த டவுலட்டு வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருது, இது நம்மளுக்கு உதவினால ஆஷன்ற பையன் அவனுடைய போக்கிமோன்ஸ் தான், அவனுடைய வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம டவுலட்டு, நீ போயிட்டு இவங்களுக்கு வந்து நீ உதவி பண்ணு, ஏன் அவங்கக்கிட்ட போய் விட்டுட்டு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிட்டன்கிட்ட சொன்னவே இதுவும் ஜாலியாக போய்டுது. நம்ம ரவுலட்ட வந்து ஜாலியாக மூக்கு மலையே தூக்கிட்டு வராங்க. நம்ம பீக்காச்சும் எங்கடா போய் தொலைஞ்சிங்க கம்யூனிட்டி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்க, நம்ம அப்படி ஏடிஎம் ரொக்கிட்டு யோசிக்கிறாங்க எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, நம்ம லிட்டனும் தெரு தெருவா கூட்டிகிட்டு வருது. அந்த நேரத்தில் நம்ம லிட்டனு ரவுலட்டு எல்லாரையுமே நம்ம டீம் ராக்கெட் வலையை போட்டு பிடிச்சி கூண்டில் அடிச்சு போடுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ராக்ராஃப்க்கு வாசனை வச்சு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வாசனையை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு தேடிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் டீம் ராக்கெட் யோசிக்கிறாங்க, மெரிலினியா எல்லாம் சொல்கிறாங்க எங்களை இவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் யோசிக்கிறாங்க இவங்க ரெண்டு தானே இருக்கணும்னு பார்த்தாலும் நம்ம லிட்டனும் இருக்குது. அப்போது லிட்டன் வந்து யோசிக்கிறாங்க, இந்த போக்கிமான் தானே நம்மக்கிட்ட இருந்து தூக்கிட்டு போனாங்க, அந்த சாண்ட்விச் எல்லாத்தையும் தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மியாத்துக்கும் ஆமாம், இது வந்து தெருவில் வாழ்கிறது, ஆனால் இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான போக்கிமான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா இதை நம்ம கூட ஆகிட்டால் ஆஷை வந்து தோகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் பாப்புலியோவும் சரி அப்படியே நம்ம லிட்டனும் அப்படியே கொஞ்சம் யோசிக்குது, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம பாப்புலியோ வந்து ரவுலட்டு, டேய் என்ன விஷயம் நடந்துட்டுருக்கு, இவனுக்கு எப்போ பார்த்தாலும் தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமலையை போடுது. நீ என் கூட வந்து சேர்றியா, அவனுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் தரேன் அப்படின்னு மியாத்து லிட்டன்கிட்ட கேட்க, டேய் நான் வரேன் அப்படின்னு சொல்ல நம்ம பாப்புலியோ, ஐயோ இந்த பையனை நான் நம்பினேன் அப்படின்னு வாய்மலையை கையை வைக்குது. டீம் ராக்கெட்டுக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே திறந்து விட்டுவனே நம்ம லிட்டனு ஆப்போசிட் டீமுக்கு நம்ம பாப்புலியோ எல்லாரையும் காப்பாற்றி விட்டுறது, நம்ம எல்லோரும் சேர்ந்து பலூன் அட்டாக்கு ஃபயர் அட்டாக்குன்னு மாற்றி அட்டாக் பண்ணி டீம் ராக்கெட்டை பறக்க விட்டுறாங்கப்பா. என்னடா அப்படின்னா இது நம்மளுடைய லிட்டனோட ஃபிளானு, இவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இவங்க வாசனையை பிடிச்சி ஆஷு மாலோ லூனா எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் பவுன் ஷீட்டு ஜாலியாக அந்த பக்கம் இருக்குது. இந்த அப்புறமா அந்த ரிங்கை எடுத்துடுறாங்க, யாருடா நடந்தது அப்படின்னு சொல்ல நம்ம பாப்புலியோவும் சொல்லுது, லிட்டன் நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோட்டம் சொல்லு, இதுவும் அதே லிட்டன் போக்கிமான் தான், உங்கள்கிட்டருந்து எடுத்துச்சு போச்சு சாண்ட்விச் முக்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவனுக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே பொங்குது ஆஷுக்கு. அதுக்கப்புறமா பிவியர்கிட்ட திரும்ப வந்து மாட்டிக்கிறாங்க நம்ம டீம் ராக்கெட். இதை விட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உடனே